இந்திய ராணுவ வல்லமையையும் கலாச்சார வேற்றுமையையும் நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் பிரதிபலிக்கும் வகையில் தில்லியில் குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தில்லி ராஜ்பத்தில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாட்டின் 72வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. தில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து விழா நடைபெற்ற ராஜபாதைக்கு பிரதமரும் மற்ற தலைவர்களும் வருகை தந்தனர். பாரம்பரிய முறைப்படி 21 குண்டுகள் முழங்க தேசிய கீதத்துடன் நாட்டின் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. அப்பொழுது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மரியாதை செலுத்தினார். இதையடுத்து பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு தொடங்கியது. பங்களாதேசத்தை சேர்ந்த முப்படை வீரர்கள் 122 பேர் கொண்ட குழு முதலாவதாக அணிவகுத்து வந்தது. And now approaching the saluting ways, we have the 122 member proud contingent of the Bangla. இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் வீர தீர சாகச விருதுகளை பெற்றவர்கள் அணிவகுத்து வந்தனர். இந்திய ராணுவ வீரர்கள் அணிவகுத்து வந்தபோது ருத்ரா மற்றும் த்ருவ்ரக அதிநவீன ஹெலிகாப்டர்கள் வானில் பறந்து வந்தன. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பீஷ்மா உள்ளிட்ட வாகனங்கள் பார்வையாளர்களை கவர்ந்தன. The BNP is a high mobility infantry combat vehicle with potent armament and state-of-the-art night fighting capability. The Indian Army has recently upgraded it with thermal imaging sight kit, which gives it a capability to destroy any unknown enemy target up to a distance of 4 kilometers at night. In fact, it is one of the best amphibious fighting vehicles in the world. கடற்படை சார்பில் மாலுமிகள் மற்றும் அதிகாரிகள் அணிவகுப்பில் பங்கேற்றனர். कडरपड़ई ऊर्दी अणिवगत वंदद कराची बंदरगाह पर हुए आक्रमण को दर्शाया गया है. ये झांकी उन्हें இதேபோல் விமானப்படை சார்பிலும் வீரர்கள் அதிகாரிகள் அணிவகுப்பில் பங்கேற்றனர். Pride in their force is writ large on the faces of the officers, and for the first time ever, Flight Lieutenant Bhavna Kant, who is one of the first 3 women fighter pilots of the country. Tamil Nadu ullitta palveru maanilangalin 17 alankara oorthigal anivagupil pangetchana. Tamilagathin sarbil கடற்கரை கோவில் மற்றும் பல்லவர் காலத்து மற்ற நினைவுச் சின்னங்களை வெளிப்படுத்தும் வகையிலான அலங்கார ஊர்தி பங்கேற்றது. நானூறு குழந்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டது.
தில்லியில் உள்ள தமிழ் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாட்டின் நாட்டுப்புற நடனத்தை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் நடத்தினர். அணிவகுப்பின் இறுதியாக வான்வெளி சாகசங்கள் நிகழ்த்தப்பட்டன. நிறைவாக தேசிய கீதம் இசைக்கப்பட்டதுடன் மூவர்ண பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. இந்த விழாவில் மத்திய அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், அரசு துறை செயலாளர்கள், நீதிபதிகள், வெளிநாட்டு தூதர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் அனைத்து மாநிலங்களின் தலைநகரங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனிடையே குடியரசு தின விழாவில் பங்கேற்ற பிரமுகர்களுக்கு ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விருந்து கொடுத்து கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். ¶¶